ஹே ஹலோ வணக்கம் வெல்கம் ஒரு வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஒன் பிராண்ட் டியூட்டோரியல் தான் காமிச்சிருக்கேன் சுகர் பிராண்ட் வச்சு. பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ ப்ளீஸ் டேக் அ மூமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் மோர் அப்டேட்ஸ். நான் ஃபஸ்ட் ப்ரைமருக்கு சுகரோட ஸ்மூத்தனிங் ப்ரைமர் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக ப்ரைம் பண்ணிக்கிறேன். ப்ரைமர் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு நான் உங்கள் எல்லா வீடியோலுமே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நினைக்கேன். ஸோ நல்லா ஸ்மூத்தனிங் ப்ரைமராக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைமர் வந்து ஸ்மூத்தனிங் ப்ரைமர் அப்படின்னு இருக்கிற நேமுக்கே அது ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான், ஒரு ஸ்மூத்தனிங்கான எஃபெக்டாக கொடுக்கும். அப்புறமா நான் உங்களுக்கு இன்றைக்கி ரெண்டு ஃபவுண்டேஷன் காமிக்கிறேன். எனக்கிட்ட ரெண்டு ஃபவுண்டேஷன் இருக்குது, அந்த ஃபவுண்டேஷனில் நான் எப்படி என்னோடய ஷேட் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 52 ஷேட் நான் வந்து ஸ்வாட்ச் பண்ணுறேன், அதுக்கப்புறம் 50 ஷேட் ஸ்வாட்ச் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் க்ளோஸராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கையில் ஸ்வாட்ச் பண்ணி கட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 50, அதுக்கப்புறம் 52. 50 வந்து கொஞ்சம் ஆரஞ்ச் டோனில், ரொம்ப ஆரஞ்ச் டோனில் இருந்து 52 நியூட்ரல் டோனில் இருந்துச்சு. ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா 50 வச்சு கலர் கரெக்ட் பண்ணிக்க போகிறேன், 52 வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக ஃபவுண்டேஷனாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் 50 மோக்கா ஷேட் எடுத்து டார்க் ஸ்பாட்ஸ், அதுக்கப்புறமா அண்டர் ஐஸ், அப்புறமா வயசுத்தே உள்ள பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் மறைச்சிக்கிறேன். ஆல்சோ என்னோடய சன் பர்ன்ஸ் என்னோடய சீக்ஸில் இருக்குல்ல அதையும் சேர்த்து மறைச்சிக்கிறேன். இந்த ஃபேஸ் ஃபவுண்டேஷனை நான் ஃபுல்லாகவே இந்த மாதிரி டாட் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரஷ் உண்டு, அந்த ப்ரஷ் வச்சே நீங்கள் பிளேன் பண்ணிக்கலாம். இது இந்த ப்ரஷ் வந்து ஒரு ஹை கவரேஜ்லாம் தராது, ஒரு நேச்சுரலான கவரேஜ் தரும். இந்த பிராண்ட் ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான பிராண்ட், பிகாஸ் நீங்கள் ப்ரஷ்ஷெல்லாம் கேரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு பின்னாடியே ப்ரஷ் கொடுத்துருக்கனால அதையே வச்சு நீங்கள் எல்லாமே பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் கன்சீல் பண்ணிக்க போகிறேன். கன்சீல் பண்ணுறதுக்கு மேஜிக் வாண்ட் கன்சீலர் எடுத்து அதில் என்னோடய ஷேட் 45 கான் பேனா அப்படின்ற ஷேட் எடுத்து நான் நல்லா கன்சீல் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு நல்ல கன்சீலர், உங்களோட பர்ஃபெக்ட் ஷேட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மட்டும் போதும். இது என்னோடய ஒரு லைட் என்னோட ஒரு ஷேட் லைட்டாக இருக்கும். ஏன் நான் இந்த ஷேட் போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. நான் இதையுமே நான் என்னோடய ஃபவுண்டேஷன் ஸ்டிக்கோ பின்னாடி ஒரு ப்ரஷ் இருக்கும்ல அந்த ப்ரஷ் வச்சே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ப்ளஷ்ஷுக்கு ஸ்டிக் ப்ளஷ் தான் எடுத்திருக்கேன். இது என்னோடய ஃபேவரட்டான ப்ளஷ்ஷும் கூட. நீங்கள் வந்து எந்த மேக்கப்னையும் போடாமல் வெறும் ப்ளஷ்ஷும் லிப்ஸ்டிக்கும் மட்டும் போட்டுட்டு போனாலே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த ப்ளஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லூசன் பவுடர் இருக்குது, ஆல் செட் டு கோ ட்ரான்ஸ்லூசன் பவுடர். ஒயிட் ஷேடில் தான் எடுத்திருக்கேன். இதில் பனானா ஷேடும் வரும், அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப டஸ்கி டீப் டஸ்கியாக இருந்தீங்கன்னா நீங்கள் பனானா ஷேட் வாங்கிக்கலாம். நான் வந்து ஒயிட் ஷேட் வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். எனக்கு எங்கெல்லாம் ரொம்ப ஸ்வெட் அதிகமாக வருமோ அங்கெல்லாம் இன்னும் நிறைய வச்சு செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஐப்ரோஸ்க்கு இந்த ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். இந்த ஐப்ரோ பென்சிலில் ஒரு சைடு பென்சில் வரும், இன்னொரு சைடு வந்து ப்ரஷ் வரும். நான் யூஸ் பண்ணுறது ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில். இது வந்து டெய்லி யூஸ்க்கு செம்மையாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். உங்கள் ஐப்ரோஸில் எதுவுமே பண்ணாத மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ஐஸு நல்லா ப்ரெப் பண்ணிக்கிறதுக்கு சேம் கான்பேனா கன்சீலர் எடுத்து நான் வந்து ஐஸில் லைட்டாக வச்சுட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் இன்றைக்கி ஒரு ஸ்மோக்கி ஐ ஷேடோ மாதிரி தான் போகிறேன். ஸோ லைட்டாக கன்சீலர் இருந்தால் போதும், பேஸ் இருந்தால் லைட்டாக போதும். அதுக்கப்புறமா சுகரோட ஸ்ட்ரோக் ஆஃப் ஜீனியஸ் அப்படின்ற ஒரு சீரீஸ்லேருந்து ஒரு கிளிட்டர் காஜல், இதோட ஷேட் 05 பிளாக் மேஜிக் அப்படின்ற ஒரு காஜல். அந்த காஜல் வந்து கிளிட்டரியாக இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும். அதை எடுத்து என்னோடய லிட் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்க போகிறேன். லிட் ஃபுல்லானால் என்னோடய கண்ணை ஓப்பன் பண்ணும்போது இங்கே ஒரு ஆர்ச் தெரியுதுல, அந்த ஆர்ச் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஐஷேடோக்கு பிளெண்ட் ரூல்ஸ் அப்படின்ற ஒரு பேலட் எடுத்து அதில் இந்த ஃபஸ்ட் கலர் எடுத்து நான் வந்து க்ரீஸ் லைனில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் என்னோட ஐஷேடோ வந்து நல்லா பிளெண்டடாக தெரியும் அப்படின்றதுக்காக இதை நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய எட்ஜஸ் மட்டும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன், அப்போ என்னோடய ஐஷேடோ நல்லா சீம்லெஸ்ஸாக தெரியும். அதுக்கப்புறமா கோல் ஆஃப் ஹார்னர் அப்படின்ற ஒரு சீரீஸ்லேருந்து காஜல் எடுத்து கீழே அப்ளை லைட்டாக தான் அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு கண் வந்து கொஞ்சம் பெருசுனால நான் லைட்டாக தான் வாட்டர் லைன் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் மேலே ஒரு கலர் யூஸ் பண்ணலை, அதே கலர் வச்சு கீழே ஃபேட் அவுட் பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக்கை நான் லிப் க்ரையான் எடுத்துக்கிறேன். லிப் க்ரையானில் இந்த ஷேடு வந்து வாயிலா அப்படின்ற ஒரு ஷேட், இது ஒரு பர்ஃபெக்ட் நியூட் ஷேடும் கூட. இந்த லிப் க்ரையான் ஒன்ஸ் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது, டெய்லி யூஸுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதான் என்னோடய ஃபைனல் லுக்காகவே இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஒன் பிராண்ட் டியூட்டோரியல் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது பிராண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.